ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். வாட்சிங் லைகர் மூவி இஸ் வேஸ்ட் ஆஃப் யுவர் டைம் அண்ட் மணி. லைகர் படம் பார்ப்பது உங்கள் பணம் மற்றும் நேரத்தை வீணடிக்கும். எம்எம்ஏ அதாவது மிக்சடு மார்ஷியல் ஆர்ட்ஸில் தன்னுடைய மகனை சாம்பியன் ஆகணும் அப்படின்னு ராயபுரத்திலிருந்து மும்பைக்கு கூட்டு வராங்க ரம்யா கிருஷ்ணன். அந்த மகன் தான் லைகர். லைகர்ன்ற பேர் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து சிங்கத்துக்கும் புலிக்கும் பிறந்தா கிராஸான் அவர் ரம்யா கிருஷ்ணனே சொல்கிறாங்க. ஸோ அந்த லைகர் மும்பைக்கு வந்த பிறகு எம்எம்ஏ ட்ரைனிங் மட்டும் இல்லாமல் காதல் ட்ரைனிங்கும் எடுத்துக்கிறாரு. தன்னுடைய அம்மாவோட ஆசையை நிறைவேற்றும் வண்ணமா அவர் சாம்பியன் ஆனாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த லைகர் படத்தோட கதை. இந்த படத்தில் விஜய் தேவரகொண்டா திக்கி திக்கி பேசக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. பட் கஷ்டப்பட்டுலாம் நடிக்கலை. நிறைய காட்சிகளில் தான் ஒரு திக்குவாய் அப்படிங்கிறத மறந்துட்டு நிறைய டைலாக்லாம் பேசிகிட்டு இருக்காரு. மற்றபடி அவருடைய ஸ்டண்ட் ஒர்க்கு, டான்ஸ் இதெல்லாம் இந்த படத்தில் நல்லா இருந்தது. அனன்யா பாண்டே விஜய் தேவரகொண்டாவுக்கு ஜோடியாக இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. வழக்கமான ஒரு கமர்ஷியல் ஹீரோயினா ஹீரோவோட வீரத்தை பார்த்த உடனே காதல் வர்ற கதாநாயகியாக இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. மற்றபடி அவங்களோட நடிப்பு நம்ம கொஞ்சம் இரிட்டேட் பண்ணுற மாதிரி தான் இந்த படத்தில் இருந்தது. ராஜ மாதாவா நாம பார்த்துட்டு இருந்த ரம்யா கிருஷ்ணன் இந்த படத்தில் ஒரு டம்மி மாதாவா பஞ்ச் டயலாக் மாதிரியான வசங்களை பேசிட்டு ஒரு கிரிஞ்சி மெட்டீரியலாக வந்துட்டு போயிருக்காங்க. உலக புகழ்பெற்ற அமெரிக்க பாக்ஸர் மைக் டைசன் இந்த படத்தில் விஜய் தேவரகொண்டா கிட்ட அடி வாங்குற மாதிரியான ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரியான கதாபாத்திரத்தில் வந்துட்டு போயிருக்காரு. அவர் வச்சு கலாச்சி விட்டுருக்காங்க. இதெல்லாம் அமெரிக்க காரியம் பார்த்தா நம்மளுக்கு என்ன நடக்கும்? லயனுக்கும் டைகருக்கும் பிறந்த வைவன் கிராஸ் பிரீத் சார் என் பையன். பூரி ஜெகநாத் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவர் எதுக்காக இந்த படத்தை எடுத்தார் அப்படிங்கிறது அவருக்கே தெரியுமா அப்படிங்கிறது தெரியல. சரி, எடுத்ததெல்லாம் ஓகே. எந்த தைரியத்தில் இந்த படத்தை இந்தியா முழுக்க இருக்க எல்லா ஸ்டேட்லேயும் கொண்டு போய் ப்ரொமோஷன் பண்ணாரு அப்படிங்கிறது தெரியல. படத்தில் கதையும் இல்லை, எந்த கதாபாத்திரமும் உருப்படியாக எழுதப்படவும் இல்லை. திரைக்கதை ரொம்ப வீக்காக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி, டோட்டல் வேஸ்ட். இருக்கிற காசை எப்படி செலவு பண்ணுறதுன்னு தெரியாமல் அதை ஒரு படமாக எடுத்து வச்சு நம்மளுக்குள்ளே ட்ரை பண்ணியிருக்காங்க. தமிழ் டப்பிங்கும் சுமாராக தான் இருந்தது. ஏற்கனவே நம்மளுடைய கண்ணையும் காதையும் அறுத்துட்டு இருக்கிற இந்த படத்தை அப்பப்போ நம்ம மூக்குக்குள்ளே ஈ நுழையிற மாதிரி வரக்கூடிய பாடல்கள் நம்மளை ரொம்பவே கழுப்பேற்றது. படத்துடைய ப்ளஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பின்னணி இசை மற்றும் சினிமோட்டோகிராஃபி தான். படத்தில் வரக்கூடிய பிஜிஎம் எல்லாவே நல்லா இருந்தது. விஜய் சர்மாவுடைய சினிமோட்டோகிராஃபி செம கிளாஸாக இருந்தது. தேவையே இல்லாத சுச்சுவேஷனில் தேவையே இல்லாத பாடல்கள் எல்லாமே தேவையே இல்லாத ஆணியாக தான் சொல்லியிருக்காங்க. ட்ரைனிங் போறதுக்கு முன்னாடியே எத்தனை பேர் வந்தாலும் ஹீரோ அடிச்சு பறக்க விடுறாரு. இது எப்படி பாசிபிள் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா அவங்க அம்மாவே சொல்லியிருக்காங்க, அவர் சிங்கத்துக்கும் புலிக்கும் பிறந்த கிராஸ்னு. சோ அதனால அவர் அப்படிதான் இருப்பாரு. மற்றபடி பார்த்தினுடைய ஸ்டண்ட் காட்சிகள், அந்த எம்எம்ஏ காட்சிகள் எல்லாமே ரசிக்கும்படியா இருந்தது. விஜய் தேவரகொண்டா சிக்ஸ் பேக்லாம் வச்சு இந்த படத்துக்காக கொஞ்சம் உடம்பு ஏற்றிருக்காரு. அந்த டெடிக்கேஷனுக்காக அவரை நாம பாராட்டலாம். இந்த படத்துல லைகரோட அப்பா யார் தெரியுமா, அவர் எப்படிப்பட்ட ஃபைட்டர் தெரியுமா, அவர் யார் கொண்டாங்கன்னு தெரியுமா அப்படின்னு வசனமாக பேசி நம்மளையும் கொள்றாங்க. எந்த வித அடிப்படையான விஷயங்களும் இல்லாமல் வெறும் ஹீரோயிஸை மட்டுமே மயமாக வச்சு இந்த கதையை நகர்த்தி கொண்டுட்டு போயிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இதுக்கு மேலே நம்ம வண்டியை தள்ள முடியாது அப்படின்னு நினச்சவங்க ஸ்பேர்கி போட்டு நாட்டுப்பற்ற கையில் எடுத்திருக்காங்க. பட் அதுவும் கை கொடுக்கல. படத்தோட மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தான் எடுத்துக்கொண்ட கதைக்கு கொஞ்சம் கூட நியாயம் சேர்க்காமல் இருந்தது தான் மார்ஷியல் ஆர்ட். இதை பற்றி தான் இந்த படத்தில் பேசியிருக்காங்க. பட் அதில் நடக்கக்கூடிய நுணுக்கங்களையும் சில பல நெளிவு சுழிவுகளையும் சுவாரஸ்யமான காட்சி அமைப்புகள் மூலமாக கடத்தாமல் ஹீரோ டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போய் ஜெயிச்சிடறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் என்னை பைத்தியக்காரனாவே நினச்சிட்டு இருக்கல அப்படி தான் கேட்க தோணுது. ஒரு கட்டத்தில் விஜய் தேவரகொண்டா கூட எதிராளி அடிக்கிறதை நிப்பாத்திடுறாரு. பட் இயக்குனர் பூரி ஜெகநாத் நிப்பாட்டவே இல்லை. ஒரு காட்சியில் விஜய் தேவரகொண்டா எதிராளியோட கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாரு. அவரும் வழி தாங்க முடியாம கிவப் கொடுத்து ரிங்லேருந்து தப்பிச்சு போயிடுறாரு. பட் தியேட்டரில் நாம சரி படத்துடைய கதை இதெல்லாம் ஓகே விட்டுடலாம். ஆனால் முழுக்க முழுக்க பெண் வெறுப்பு ஆண்மையவாத சினிமாவாக எடுத்திருக்காங்க. பெண்கள் மீது எவ்வளவு வெறுப்பை கொட்ட முடியுமோ அவ்வளவு கொட்டி கருத்தியல் ரீதியாகவும் ஒரு மோசமான படத்தை கொடுத்துருக்காங்க. Like
காலையில் 4 மணி ஷோ படத்துக்கு போய் இந்த படத்தை பார்த்து ரிவ்யூ பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுடைய வேலை. நாங்கள் தண்டனையை அனுபவிக்கலாம், பட் அந்த அதிகாலையில் அவ்வளவு ரசிகர்கள் இந்த தண்டனையை அனுபவிச்சதை பார்க்கும்போது தான் அவங்களுடைய இன்றைய பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சாலே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மொத்தத்தில் இந்த லைகர் லெஜெண்ட்ஸ் திரவணா படம் எவ்வளவோ மேல் அப்படின்னு நமக்கு ஒரு பாடம் போட்டிருச்சு. படம் முடிஞ்சு நண்பர் கூட வண்டியில் வரும்போது அவர் ஒரு கேள்வி கேட்டார், ஹீரோ படத்தில் யாரையுமே கொள்ளலையே அப்படின்னு. அப்போ தான் டக்குன்னு மயிலை ஒன்று தோணுச்சு, அவர் படத்தில் யாருமே கொள்ளலை ஆனால் தியேட்டரில் படம் பார்த்த எல்லாரையும் சரி விடுங்க அதை அப்படின்னு என் வாயில் சொல்லுவேன். ஐயோ 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 எனக்கு சாபத்தை காட்டி வேக போறமா.